ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, தயவு செஞ்சு வீட்டில் ஏறிங்க, கவனமாக இருங்க, கொரோனா டைமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பூஜி இல்லைன்னா முட்டை பூஜின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது மூணு முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளி. மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கீரி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பொடி உப்பு. ஸோ இப்போ பார்க்கலாமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வடை சட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். ஓகே, எண்ணெய் நல்லா இதாகட்டும். நம்ம இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் நல்லா போடட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கடுகு போடலாம் இருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொண்ணுச்சு. இப்போ வெங்காயத்திடவும் வெங்காயம் ஓரளவுக்கு பொண்ணில் மாற வரைக்கும் நல்லா வெங்காயம் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு ரொம்ப பொன்னிறமாக மாறக்கூடாது. ஓரளவுக்கு சாப்பிடும்போது வாயில் பின்பற்ற அளவுக்கு நம்ம கிண்டணும். ஓரளவுக்கு கிண்டிருச்சு, கொஞ்சம் அந்த பச்சை வடை போது அளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, மூணு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, கீரி வச்சுருக்கேன். இது கூட நல்லா கிண்டிடலாம். இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் நல்லா வளர்த்தியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்க ரெண்டு தக்காளி, பெரிய சூசிய தக்காளி ரெண்டு எடுத்துருக்கு. அதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுப்போம். ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு, கொஞ்சம் குழையிற அளவுக்கு தக்காளி நல்லா கிண்டி கொடுத்து வேக வச்சுருவோம். லைட்டாக தண்ணி சுட்டுக்கோங்க, அதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் ரொம்ப ஊற்றுவாதீங்க, கொஞ்சம் இது தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு தக்கா வச்சு நல்லாவே வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா குழந்தை வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஏற்கனவே மூணு பச்சை மிளகா போட்டதுனால உரப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுக்குங்க. உங்களுக்கு உரப்பு நல்லா சாப்பிட்றவங்க அப்படின்னா உரப்பு நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக பச்சை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், தேவையான அளவு இருக்கணும். பொடி உப்பு, பொடி உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா சேர்க்குறவங்க கொஞ்சம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு அந்த மசாலா வாட போகணும், அது வரைக்கும் வதக்கணும். ஓரளவுக்கு வதக்கியாச்சு, கொஞ்சம் ஸ்மெல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அந்த மூணு முட்டை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க. ஸோ நல்லா அந்த இது எல்லாம் மசாலா இதெல்லாமே சேர்ந்து இது கூட பரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா அது கறிக்கணும். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சே இதை கிண்டுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்து இப்போ பச்சை மிளகா, இது தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக நான் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவிடுவேன். ஸோ இது தூங்கினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இதையும் சேர்த்து ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம், ஒரு ரெண்டு நிமிஷம் பிரட்டி மட்டும் எடுத்தால் போதும். பிரட்டி எடுத்து அதோடய அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை புரிஜி அப்படின்றது எது எதுக்கு சாப்பிட்லான்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ அவிச்ச முட்டை அப்படின்றத சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கின்றப்போ நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ முட்டை விரும்பாதவங்களுக்கும் முட்டை விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் முட்டை புரிஞ்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.